ஹாய் ஹலோ வணக்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ் மொழியில ரிலீஸ் ஆன எக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துறாங்க பாக்க போறோம் படத்தோட ஆரம்ப காய்ச்சல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேர் கணேஷ் இவருக்கு இவரோட அம்மா தான் எல்லாமே இருப்பாங்க அப்படிப்பட்ட கணேஷுமே இப்ப ஸ்வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு அதன் பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க பார்த்து கணேஷோட அம்மாவும் ஸ்வேதா கேட்ட வந்துட்டு கணேஷோட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடாத விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு இதுக்கு மேல நீதமா அவனை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப அப்படியே கட் இந்த பக்கம் அன்னைக்கு ராத்திரி இவங்க ரெண்டு பேருக்கும் முதலே இருங்க ஆனா அப்புறமே நம்ம கணேஷ் நாடனா சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கணேஷோட மனைவியுமே ரூம் குள்ள இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம கணேஷுமே லைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போக ஆனா அப்பன் பார்த்து இவருமே எதையோ போட்டு மிரிச்சிடறாரு என்னடா இது அப்படி சொல்லி கீழே குஞ்சு பார்த்தாக்கா ரத்தத்தை மிரிச்சிருக்காரு ஆனா இதெல்லாம் கவனிக்கிற கணேஷுக்குமே டீ என்னடா நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல இதனால இவருமே கண்ண கசிக்கிட்டு கீழே பார்த்தாக்கா அங்கிருந்து ரத்தம் இப்ப காணாம போயிடுதுங்க இதன் காரணமாவே இதே யோசனையில நம்ம ஹீரோமே ஹீரோனை பார்க்கறதுக்காக போறாரு ஆனா அந்த போய் பார்த்தாக்கா நம்ம ஹீரோ நடனா ஹீரோயின் கிட்ட சரியாவே பேச்சு கொடுக்க மாட்டறான் இதன் காரணமா அவங்களுமே கோச்சுக்கிட்டு தூங்க போயிடறாங்க சோ இதனாலேயே நம்ம கணேஷுக்கு இப்ப ராத்திரி முழுக்க தூக்க வராம போயிடுது இப்ப அப்படியே கற்பனக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோமே குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தாக்கா கபோர்டு இருக்கோங்க அந்த கபோர்டு கிட்ட பாத்தீங்கன்னா இது சவுண்ட் கேக்குது இதன் காரணமாவே நம்ம ஹீரோமே என்னடா இது சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தாக்கா யாரோ தங்க உள் பக்கத்துல இருந்து அந்த கபோர்டை டார் டாரா கிழிச்ச மாதிரி இருக்குங்க அண்ட் கொஞ்சம் ரத்த துளிகளும் இருக்கு சோ இதெல்லாம் பாக்குற கணேஷுமே டி என்னடா நடக்குது இந்த வீட்ல ஐயோ சரி இல்லையா அப்படின்ற மாதிரி பதறி போறாரு இப்ப அபேக கணக்கா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோமே ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தூங்கலாம் சொல்லி வந்து படுத்துட்டு இருப்பான் ஆனா அந்த ஒரு சமயத்துல இந்த இரும்பு வந்து நம்ம தரையில எழுத்துட்டு போனா அப்படின்னாக்கா ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க இதனாலே நம்ம கணேஷமே கண்ணத்தை வந்து பாத்தாக்கா இவனுக்கு எதிர்க்க ஒரு பேய் வந்து நிக்குதுங்க சோ நடக்கிற எல்லாத்தையும் கணேஷோட ஒய்ஃபமே கவனிக்கிறாங்க ஆனா அவங்க கண்ணுக்கு இந்த பேய் தெரியலீங்க அவங்க நாடானா யூ அத்தராத்திரி என்ன யா பண்ற பத்து தூங்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போட்டு அதட்ட இவருமே ஒரு வழி இல்லாம படுத்து தூங்கிறாரு இப்ப நம்ம கணேஷ் பாத்தீங்கன்னா அவரோட மாமனாரோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா இவர் வீட்டுல ராத்திரி ஆனாக்கா இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறதால இவருமே சரியா தூங்காம இருக்காரு இதன் காரணமா இவருமே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வேலையை வந்து கரெக்டா பண்ணாம இருக்காரு இதனாலேயே இவர் இவரோட மாமனார் கிட்ட அசிங்க சினிமா திட்டு வாங்கி கேவலப்படுறாரு அட என்னடா இது ராத்திரி தான் இந்த பிரச்சனை வருதுன்னு பாத்தாக்கா இப்ப பகல்ல கூட இவர் இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற ஸ்கிரீன் வந்து ஒரு பக்கம் ஆடிட்டே இருக்கோங்க அப்படி ஆனது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கணேஷோட கழுத்தையும் போட்டு நெருக்க இதனாலேயே நம்ம கணேஷமே என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருப்பார் இது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் சோ இது எல்லாத்தையுமே நம்ம கணேஷோட வைஃபுமே கவனிச்சுட்டு இருப்பாங்க இதன் காரணமாவே இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம கணேஷ் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மேல நான் உங்க கூட நானும் உன்ன மாதிரி பைத்தியம் ஆயிடுவேன் இதெல்லாம் ஆகாது நீ எப்ப நார்மல் ஆகுறியோ எப்ப நீ நானும் வந்து ஒன்னா இருந்தாக்கா இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்ணாம என் கூட நார்மலான லைஃப் வந்து நீ லீட் பண்ணு சொல்லி உனக்கு கன்ஃபார்ம் ஆகுதோ அப்ப நீ வந்து என்ன கூட்டிடுவா அது வரைக்கும் நான் சேஃபா என்னோட அம்மா அப்பா வீட்டுல வந்து நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வேதாவுமே அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க இதன் பிறகுதான் நம்ம கணேஷுமே இந்த பேரனார்மல் ஆக்டிவிட்டியை பத்தி இன்டர்நெட்ல தேடி பாக்குறாரு அப்படி தேடி பார்க்கும்போது தான் யூடியூப்ல இவருக்குமே ஒரு வீடியோ கிடைக்குதுங்க அதுல பாத்தீங்கன்னா தாமஸ் அப்படின்ற ஒரு நபருமே இருப்பாரு அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா அவர் வந்து பேர்ல ஓட்டு வர போல இருக்கு ஸோ அவருமே யூடியூப்ல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு இதன் காரணமா நம்ம ஹீரோமே அந்த நபர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அவர் மீட் பண்றதுக்காக அவரோட இடத்துக்கும் போறாரு அதன் பிறகு நடந்த எல்லாத்தையும் நம்ம கணேஷமே அந்த நபர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த விஷயத்த நம்ம வேற யார்கிட்ட சொன்னா அப்படின்னாக்கா யாருமே நம்ப மாட்டாங்க என்ன பைத்தியாத்தனமா பாக்குறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார் நீங்க தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்கு இவருமே இப்போ நீங்க பார்த்து உணர்ற இந்த விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி உங்க லைஃப் லைன்ல நீங்க எப்பயாவது பார்த்து உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு இதன் காரணமா நம்ம ஹீரோமே கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்துட்டேன் சார் எனக்கு நடக்கல பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ஓ அப்பனா இப்ப இருக்கிறது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லையா அப்படின்னு சொல்லி இவருமே கேட்க ஐயோ இல்ல சார் இது என்னோட செகண்ட் ஒய்ஃப் எனக்கு ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்தாங்க பட் அது ஒரு மோசமான பாஸ்ட் லைஃபா இருந்துச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோமே இதுக்கு முன்னாடி இவரோட லைஃப் எந்த மாதிரி போச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மோசமான பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம கணேஷோ இப்ப மனைவியா இருக்கிற இந்த ஸ்வேதாவுமே இவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க என்னதான் நம்ம கணேஷ் இந்த கம்பெனில ஒரு சாதாரண எம்ப்ளாயா இருந்தாலுமே அந்த கம்பெனியோட ஹெட் வந்து நம்ம ஸ்வேதாவா தான் இருந்திருந்திருப்பாங்க அண்ட் இது மட்டும் இல்லீங்க அப்பப்ப நம்ம ஸ்வேதாவுமே நம்ம கணேஷா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இதன் காரணமாவே நம்ம கணேஷுமே இவங்களோட காதல் மேட்ரு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம கணேஷுமே அவங்க வீட்ல அவங்க அம்மா வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாரு சரி ஓகே என்னாச்சு சொல்லி இவருமே அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது இவங்க அம்மாவோட அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புடையாம இருக்காராம் எப்பெல்லாம் ஃபோன் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு நீ எப்போ என்ன வந்து பாப்ப எப்போ என்ன வந்து பாப்ப அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்காராம் இதனால இவங்களுமே நீ நானும் ஒரு வாட்டி போயிட்டு அவரை பாத்திரம் வந்தலாமாப்பா அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம கணேஷும் கூப்பிட இதன் காரணமா நம்ம கணேஷுமே அம்மா பீச தட்டாத பிள்ளையா இருக்கிறதால சரி ஓகேமா நீங்களும் போய் பாத்திரம் வந்துடலாம் அவரை அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு இப்ப கட் கற்பனாக்க இந்த பக்கம் நம்ம கணேஷும் அவங்க அம்மாவுமே அவங்க தாத்தா வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தாக்கா நம்ம கணேஷுமே அவங்க தாத்தாவும் மீட் பண்றாரு இப்ப நம்ம கணேஷோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா இருந்திருப்பாரு ஆனா அவருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டு இருப்பாரு மகனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு மட்டும்தான் இப்ப அந்த தாத்தா கூட இதே வீட்டுல ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க இதன் காரணமா அந்த தாத்தாவுமே நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இப்ப அந்த பொண்ணையும் கூப்பிடுறாரு சோ இந்த பொண்ணோட பேர் என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீலா இப்ப நம்ம நீலாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இவங்க இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு விதமான துடிப்பான விளையாட்டுத்தனம இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருப்பாங்க இதன் காரணமாவே சமைச்சு போறதுல இருந்து இவங்களை பாத்துக்கிறதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இவங்க கூடயே இருந்து பாத்துக்கிறாங்க இதன் காரணமாவே நம்ம நிலாவை பாத்தீங்கன்னா நம்ம கணேஷோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கீரோட அம்மாவுமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்குமே போறாங்க ஆனா அங்க போய் பார்த்தாக்கா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நம்ம கணேஷோட அம்மா வந்து தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் நம்ம கணேஷோட அம்மா இதுக்கு முன்னாடி இந்த கோவில் தான் கல்யாணம் நடக்க வேண்டியதா இருந்திருக்கு ஆனா அந்த கல்யாணம் நடக்காம நின்னுட்டு இருக்கோங்க இதன் காரணமா இவங்களுமே அங்க கிளம்பி இவங்க காதலிச்ச ஒரு நபர் கூட சென்னைக்கு வந்துட்டு இருப்பாங்க சோ இதன் காரணமாவே இதுக்கப்புறம் இந்த கோவில் யாருக்குமே கல்யாணம் நடக்காம இருக்கு ஊருக்குள்ள நிறைய விஷயம் வந்து அபசுகனமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஊருக்குள்ள ஸ்பிரெட் ஆயிருக்கும் சோ இதனாலேயே இவங்களால இந்த மாதிரி நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப நம்ம கணேஷோட அம்மாவை போட்டு வர்தடுக்கிறானுங்க இதன் காரணமா நம்ம கணேஷோட அம்மா அம்மாவுமே இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னடா முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா இந்த மாதிரி என்னால தான் இந்த கோவில் வந்து யாருக்குமே கல்யாணம் நடக்காம போயிருக்கு இந்த ஊர்ல நிறைய விஷயம் வந்து அபசுகமா நடக்குதுன்னு சொல்லி நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சோ இந்த பேர் வந்து நான் போக்குறதுக்காக இதே கோவில என்னோட பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சோ என்னால கிரியேட் ஆன அந்த நெகட்டிவிட்டிய இப்ப நானுமே வந்து மாத்திராத உங்களுக்கு இது போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க இந்த முடிவு எடுத்துருவாங்க அதன் பிறகு இதா என் முடிவு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோ கிட்ட வந்து சொல்ல ஆனா இதெல்லாம் கேக்குறோம் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியலைங்க இதன் காரணமா நம்ம ஹீரோமே அவர் அவரோட காதல் விஷயத்தை வந்து இவங்க அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு ஆனா நான் கேப் விட்டா நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவுமே கேப்பை விடாம ரொம்ப எமோஷனலா பேசி நம்ம ஹீரோவை மடக்கிறாங்க இப்ப அப்படியே கட் இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோ அம்மாவோட அண்ணன் மூணுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கல்யாணம் ஆகுதுங்க ஆனாலுமே நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல வேண்டா வரப்பா தான் நிலாவை வந்து கட்டிக்கிறாரு ஆனா நிலா அப்படி கிடையாதுங்க ஏகப்பட்ட கனவுகளோட இவங்க இவங்களோட வாழ்க்கைய வந்து நம்ம ஹீரோ விட தோங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையில தான் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க நம்ம கணேஷுமே அவரோட மனைவியோட சென்னையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குமே வராது அப்படி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு

இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணாம இருக்காங்க இதன் காரணமா நம்ம ஹீரோமி ஸ்வேதா எங்க போனா என்ன அவளுக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ நம்பி வந்த நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பாவமா இருப்பாங்க இதெல்லாம் கவனிக்கிற நம்ம ஹீரோமி சரி ஓகே இனிமே என்னதா ஆனாலும் நிலா தான் நம்மளோட மனைவி இவதான் இனிமே நம்மளோட லைஃப் பார்ட்னரு சோ இவளுக்காக நம்ம இனிமே வாழலாம் அப்படின்ற மாதிரி ஸ்வேதாவை மறந்துட்டு இவருமே நிலாவை ஏத்துக்க ஆரம்பிக்கிறார் சோ அதுக்கப்புறம் என்னங்க நம்ம ஹீரோவா ஹீரோனும் இப்ப ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இவங்க இவங்களோட லைஃப் வந்து செம ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதன் காரணமா இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் முதல்ல ஒரு படத்துக்கும் போறாங்க என்னடா இது படம் அப்படி சொல்லி பார்த்தா ஆனபிள் படத்துக்கு போயிருந்திருக்காங்க ஆனா அந்த படத்தை பாக்குற நம்ம ஹீரோனுமே பயங்கரமா பயந்துகிட்டு கதற இதெல்லாம் கவனிக்கிற நம்ம ஹீரோமே அட என்ன நீ இதுக்கெல்லாம் போய் போடுற இதெல்லாம் வேலை கேட்காது வா நம்ம எங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ற சொல்லி பாதி படத்திலேயே இப்ப நம்ம ஹீரோ ஹீரோனை கொட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்ப அப்படியே கற்பனாக்க இந்த பக்கம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுமே அவங்க பார்த்த அந்த பேய் படத்தையே ரிப்பீட்டடா நினைச்சிட்டு இருக்க இதன் காரணமா பயத்திலேயே உங்களுக்கு ஜரம் வந்துருது இதன் காரணமா கணேசமே மாத்திரம் வந்தெல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோனா படுக்க வைக்கிறாரு இதுக்கப்புறம் தாங்க படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வரப்போகுது சோ கவனமா நோட் பண்ணுங்க அதன் பிறகு அன்னைக்கு நைட் நம்ம நிலாவே படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க காது கிட்ட ஏதோ ஈ முக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது இதன் காரணமா இவங்களுமே பயந்துகிட்டு அலறி அடிச்சு எழுந்து உட்காறாங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா கணேஷையும் கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா கணேஷ் நடனா இதெல்லாம் பெருசா தகாம அசால்ட்டா விட்டுறாரு அதன் பிறகு இவங்க வீட்டுல ஹால்ல ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது இதன் காரணமா இவங்களுமே பயந்துகிட்டு கணேஷ கூப்பிட்டுகிட்டு ஹாலுக்கு போய் பாக்குறாங்க ஆனா அங்க போய் பார்த்தாக்கா டிவில பேய் படம் ஓடிட்டு இருக்கு எங்க நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு தானே வந்து படுத்தோம் அப்படி எப்படி டிவி ஆனாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனுமே பயங்கரமா பயப்பட

இவங்க கண் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இதனாலே இவங்களுமே எழுந்து பார்க்கும் போது செவத்துக்குள்ள இருந்து ஒரு கருப்பான உருவம் இவங்க கண்ணு முன்னாடி வரும் பாருங்க இவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க இதெல்லாம் கவனிக்கிற நம்ம கணேஷுக்குமே இப்பதான் புரிய வருது சரி இவ ஏதோ கொஞ்சம் அப் நார்மலா இருக்காளே அப்படின்னு சொல்லி இவருமே இவரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாரு அங்க செக் பண்ணி பார்த்த டாக்டருமே இந்த மாதிரி வந்து உங்க மனைவிக்கு ஒரு நோய் இருக்கு பாஸ்போனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கு இதன் காரணமா இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இமேஜினேஷன்ஸ் எல்லாம் வந்து தோண ஆரம்பிக்கும் அதன் காரணமா இவங்களுமே இதெல்லாம் வந்து உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இந்த மாத்திர அந்த குடுங்க சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில மெடிசன்ஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க இதன் காரணமாவே நம்ம ஹீரோவுமே ஹீரோயின இதுக்கு மேல கண்ணு கத்தமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கூடவே வந்து பக்கமோ பாத்துக்க முடிவு பண்றான் இதனாலேயே மோஸ்ட்லி நைட் வந்து வேலையை முடிச்ச உடனே நம்ம ஹீரோ டக்குனு வீட்டுக்கு வந்துடுறோம் அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் கூடவே படுத்து தூங்கி அவங்களையும் நல்லபடியா பாத்துக்கிறான் ஆனாலுமே ஒரு ஒரு நாள் ஒன்னொன்னு நடக்க ஆரம்பிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோயின் பால் காசிட்டு இருக்கும் போது எப்பயுமே பால் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா கெட்டுப் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட நம்ம கவனிச்சிருந்திருப்போம் ஆனா இங்கே நாடானா இவங்க வைக்கிற பால் வந்து ஒரு மாதிரி சாக்கடை கலர்ல கருப்புகள் எல்லாம் மாற ஆரம்பிக்குதுங்க சோ இப்படி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதால நம்ம நிலாக்குமே பயங்கரமான பயம்லாம் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிக்குதுங்க இது இப்படி ஒரு நாள் நடந்துட்டு இருக்க அன்னைக்குன்னு ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு நைட் வந்து ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்ல வந்து ஒரு டைம் வந்து பிக்ஸ் பண்ணிடுறாங்க இதன் காரணமா இவருமே இந்த மீட்டிங் வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியாது எனக்கு கம்பல்சரி போய் தான்மா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வீட்டில் பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவருமே அங்கிருந்து கிளம்ப பார்ப்பாரு ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனுமே தயவு செஞ்சு இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க என்னமே உங்க கூட கூட்டிட்டு போங்க இல்லைன்னா என் கூட இருங்க பிளீஸ் பிளீஸ் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கெஞ்சு

இதனால பயந்து போன இவங்களுமே கதவு திறந்துகிட்டு வெளில போகலாம்னு சொல்லி பார்த்தாக்கா வெளிப்பக்கமா கதவுல இருந்து தாப்பல் போடப்பட்டிருக்கு இதனாலே இவங்களுமே போன் எடுத்து யாருக்காவது போன் பண்ணலாம் சொல்லி பார்த்தாக்கா போன்ல இருக்கக்கூடிய வால் பேப்பரமே இப்ப ஆரம்பிக்குதுங்க டிவி பாத்தீங்கன்னா திடீர்னு ஆன் ஆகுது பெய்தல் படம் வந்து ஓட ஆரம்பிக்குது அதே மாதிரி கதவு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பூச்சட்டில இருந்து ஒரு உருவோ கொடூரத்தலமா எழுந்து நின்று செட்டு போ செட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலாவை பார்த்து சொல்லிட்டே இருக்க இதெல்லாம் பாக்குற நிலாவுக்குமே என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்து இவங்க இவங்களோட கையை வந்து கட் பண்ணிக்கிட்டு அதே இடத்துல இவங்க இவங்களோட உயிரை வந்து

ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பீங்க நான் ஊருக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டு வந்து தப்பா போச்சுப்பா நான் பேசாம இங்க இருந்திருக்கணும் இதுக்கு நானுமே ஒரு வகையில காரணம் ஆயிட்டானே மாதிரி இப்போ நம்ம ஹீரோட அம்மாவும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம கணேஷ் லவ் பண்ண அந்த ஸ்வேதாவுமே ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வந்திருப்பாங்க அதன் பிறகு திடீர்னு ஒரு நாள் நம்ம கணேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கணேஷோட வீட்டுக்கு வர இந்த மாதிரி கணேஷ் வந்து பல நாட்களா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான் சோ இதெல்லாம் பாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் தெரியுமா ஆனா இப்போ நாடானா அவனோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி மாத்திக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான் சோ எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலமா அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கணேஷ் ஸ்வேதாவும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதன் பிறகு நம்ம கணேஷ் நாடானா உங்களுக்காக நீங்க சொன்ன பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பட் இப்ப நாங்க வந்து ஸ்வேதா கிட்ட பேசிருந்தோம் இந்த மாதிரி கணேஷன் மறுபடியும் செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளுமே எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தா சோ எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்வேதாவும் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க சின்சியராங்க சொல்லி எங்களுக்கு தெரியுமா நீங்க பெருசாம ஒரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கணேஷோட லைஃப் வந்து மாறின மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பிரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அம்மா கிட்ட பேச இதெல்லாம் கேட்டு யோசிக்கிற அம்மாவுமே சரி ஓகே நம்ம பையனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற முடிவு பண்ணி இப்ப நம்ம கணேஷ் கிட்டே வந்து

கணேஷோட மனைவியுமே ஆல்ரெடி கோச்சிட்டு போனதால இப்ப நம்ம கணேஷ் மட்டும் தான் இங்க தனியா தூங்குற மாதிரி ஆகுது அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாமசா அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னு சேர்ந்துகிட்டு இவங்க வீடு முழுக்க நிறைய கேமராஸ் வந்து செட் பண்றாங்க அண்ட் ஏகப்பட்ட தாயத்தை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் கூடவே நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க என்னதான் நைட் ஃபுல்லா சோதிச்சு பார்த்தாலுமே அந்த வீட்டுல எந்த ஒரு பேயுமே இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்ப அப்படியே கட் பண்ணக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோமே நல்லபடியா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா திமுரு விட்டுகிட்டே கீழே வருவான் அப்படி வரும்போது அவன் கையில பாத்தீங்கன்னா தாயத்து கட்டப்பட்டிருக்கும் இதை கவனிக்கிற அவருமே என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாமசமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு உங்க வீடு முழுக்க நிறைய கேமராஸ் வந்து செட் பண்ணோம் நிறைய தாய் தந்து காட்டணும் அதே மாதிரி உங்க கையிலையும் கட்டி வச்சிருந்தோம் வேற ஒண்ணும் இல்ல அண்ட் நாங்க நைட் ஃபுல்லா நல்லாவே தேடி பார்த்தோம் ஆனா எந்த ஒரு பேட் வைப்ரேஷனும் உங்க வீட்டுல கிடையாது சோ எந்த ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டியோ உங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஒருவேளை நீங்க இதுக்கு மேல ஏதாவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னாக்கா அப்படி எங்கிட்ட வந்து சொல்லுங்க பட் அதுக்கு சான்ஸ் இருக்காது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அந்த போவாரு அதன் பிறகு நம்ம கணேஷுக்குமே இந்த பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓய ஆரம்பிக்குது இதன் காரணமா இவருமே இவரோட மனைவி வீட்டுக்கு போயிட்டு மனைவியை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இவரோட லைஃப் வந்து ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறார் இப்படி ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் நம்ம போக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாரம் கழிச்சு அன்னைக்கு ஒரு நாள் நைட் வந்து ஸ்வேதாக்கா அவங்க கம்பெனில இருந்து கால் வருது இந்த மாதிரி வந்து ஒரு அர்ஜென்டான மீட்டிங் இருக்கு நீங்க இமீடியா வரணும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஸ்வேதாக்கு கால் வருது இதனாலேயே இவங்களுமே அந்த ஒரு நைட் வந்து டக்குனு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் கவனிக்கிற நம்ம கணேஷுக்குமே தூக்கி வரி போடுது டேய் இது ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்கு ஐயோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப நம்ம இப்படிதான் வந்து நடராத்திரி ஒரு நாள் வந்து விட்டுட்டு போனோம் மறுநாள் வந்து அவர் செத்து கிடந்தா இப்ப நான் இவ நம்மள விட்டுட்டு போறாலே ஒருவேளை நமக்கும் இதாவது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம கணேஷ் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறான் இதனாலே நம்ம கணேஷமே நிலா எப்படி இவர்கிட்ட வந்து கெஞ்சினாங்களோ அதே மாதிரி இவர் நடனா ஸ்வேத கிட்ட வந்து கெஞ்சினாரு இந்த மாதிரி வந்து என்ன விட்டு போகாத தனியா விட்டு போகாத தனியா விட்டு போகாத அப்படின்ற மாதிரி ஆனா நம்ம ஹீரோ எப்படி நிலா கிட்ட சொன்னானோ அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்வேதாவுமே ஹீரோ கிட்ட சொல்றாங்க அட ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடும் பாரு நீ இங்கே பத்திரமா இரு நான் போயிட்டு வந்துற அப்படின்ற மாதிரி இவங்க நடனா நம்ம ஹீரோ எப்படி நிலா விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி இப்ப இவங்க வந்து நம்ம ஹீரோ விட்டு போயிடறாங்க சோ இதுக்கப்புறம் நம்ம கணேஷுக்குமே நிலாக்கு நடந்த அதே விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப சொல்லி வச்ச மாதிரி ரிப்பீட்டடா நடக்க ஆரம்பிக்கிறது இதன் காரணமாவே அந்த ஒரு கொடூரமான உருவத்தையும் இப்ப நம்ம கணேஷுமே பார்க்கறாரு இதனாலேயே இதுக்கு மேல போர்க்க முடியாதரா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவா என காப்பாத்து தலைவா அப்படின்ற மாதிரி தாமஸ் தேடி நம்ம ஹீரோவே வந்துடுறாரு ஆனா அங்க இருக்கிற தாமசமே கணேஷ் நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அந்த உண்மையான விஷயத்த நீங்க என்கிட்ட சொன்னா மட்டும்தான் தான் என்னால உங்களை காப்பாத்த முடியும் இல்லனா என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு சோ இதன் காரணமா இந்த ஒரு தான் நம்ம கணேஷுமே நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் கணேஷ்க்கு நம்ம நிலாவை கல்யாணம் பண்றதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது கரெக்டுங்களா அப்படியே அது நேர் நேர்மாறா நம்ம ஹீரோ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்வேதாவோட கம்பெனி வந்து இவரோட பேர்ல மாறணும் இவர் வந்து மொத்த சொத்துக்கும் அதிபதி ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு ஸோ இப்படி ஒரு பண பேயா தான் நம்ம கணேஷ் வந்து இருந்திருப்பான் ஆனால் இவர் இவரோட அம்மாவோட பேச்சை மீற மாட்டார் அப்படின்றதால இவங்க அம்மா வந்து ரொம்ப வற்புறுத்தி நிலா வந்து கல்யாணம் பண்ணி வச்சதால நம்ம ஹீரோவை சுவேதா கிடைக்காம போயிட்டாலே அவளோட சொத்தெல்லாம் வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றவர் சமகானில் இருந்திருப்பான் இதனாலேயே நிலாவை எப்பெல்லாம் கழட்டி விடலாம் என்ன மாதிரி பண்ணாக்கா அவளை நம்மளை விட்டுட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி பல விஷயத்தை வந்து நினைச்சிருந்திருப்பான் ட்ரை கூட பண்ணியிருப்பான் ஸோ அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோயினுமே பேய்க்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கிற நம்ம ஹீரோவை இந்த பேயை வச்சு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட லவர்

இருக்காங்க இவர் தான் வந்து துணியை வச்சு எரிய வச்சிருந்திருப்பாரு அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப கொடூரத்தனமா நம்ம ஹீரோனா டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதா இவ்வளவு வேலையில பாத்துருப்பான் இதன் காரணமா இவங்களுமே அது வந்து பேயா இருக்குமா அப்படின்னு அவர் பயந்து இருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு இவங்க குளிச்சிட்டு வெளில வரும்போது அந்த கபடுக்குள்ள ஒரு பூனை பார்த்தாங்க பாத்தீங்களா அந்த பூனை வச்சதுமே நம்ம ஹீரோ தான் அண்ட் அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல வந்து நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் கேட்டு ரொம்ப பயந்து இருப்பாங்க பாத்தீங்களா அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தாங்க பயபிள் இவன் தான் ஸ்பீக்கர்ல வந்து போனை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சில சவுண்ட்ஸ்ல வந்து போட்டு விட்டு இருப்பான் இதன் காரணமா தான் இவங்களுமே அர்த்தராத்திரில இருந்து உட்காந்து பயந்துட்டு சரி ஓகே பேய எப்படா இவங்க கலந்து தெரிஞ்சிருக்கும் அந்த செவத்துக்குள்ளேருந்து எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கணேஷ் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொஜெக்டா செட் பண்ணியிருந்திருப்பான் இதன் காரணமா அது மூலமா தான் இவங்களுமே பேய பார்த்து பயந்து இருந்திருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட போயிட்டு வரும்போது டாக்டருமே ஒரு சில மாத்திரைகளை சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அது கூடவே நம்ம ஹீரோ இவா ரெடி பண்ண ஒரு சில மாத்திரைகளை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான் சோ இதன் காரணமா இவங்களுக்குமே பயம் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும் அண்ட் அதே மாதிரி அன்னைக்கு இவங்க காய வச்ச பால்ல கூட இவரு வந்து இங்க வந்து கலந்து விட்டு இருப்பாரு இதன் காரணமா தான் அந்த பாலோட கலருமே கருப்பு கலர்ல மாறி இருந்திருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசியா அந்த பூச்சட்டி பக்கத்துல ஒரு ப்ரொஜெக்டர் ரெடி பண்ணி வச்சு அதுக்குள்ள இருந்து பேய் வர மாதிரி வர வச்சு அந்த பேயை வச்சே நம்ம ஹீரோயினை சூசைட் பண்ண வச்சு சாவச்சிட்டுறப்பான நம்ம ஹீரோ சோ இதான் சார் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எல்லா ஒண்ணுமே போட்டு உடச்சிடறான் ஆனா இதெல்லாம் கேட்டு கடுப்பான தாமசமே டி நீ இந்த அளவுக்கு கொடுமானவனாடா உனக்கெல்லாம் இப்ப நீ பண்ணதே வந்து ரிப்பீட் ஆகுது பாத்தியா இதாண்டா நிலமை உன் பொண்டாட்டி தான் உன்னை பழி வாங்கணும்னு சொல்லி நீ அவளுக்கு பண்ண விஷயத்த அவ உனக்கு ரிப்பீட் பண்ணிட்டு இப்போ எக்கேட கிட்ட சாவடா நான் ஏ உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாமஸ் நாடனா நம்ம ஹீரோவை விரட்டி வச்சிடறாரு இதன் காரணமா கணேஷுமே என்ன பண்றது எது பண்றது சொல்லி ஒண்ணுமே புரியாம அவரோட வீட்டுல இருக்கும்போது போது இவர் இவரோட மனைவிக்கு பண்ண அதே விஷயங்கள் இப்ப இவருக்கு வந்து ரிப்பீட்டடா நடக்க ஆரம்பிக்குதுங்க சோ இதனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப பயந்து போனதால பயத்தோட உச்சிக்கு போன நம்ம ஹீரோ அவன் கைய அவனே வந்து கட் பண்ணிக்கிறான் இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா ஒரு ஒரு சில மாதங்கள் கழிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம கணேசமே அட்மிட் ஆயிருந்திருப்பாரு அந்த ஹாஸ்பிட்டல பாத்தீங்கன்னா நம்ம கணேஷ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாக்டர்ஸ் எல்லாரும் நம்ம கணேஷ் கவனிச்சிட்டு இருக்காங்க சோ இவருமே எப்பயாவது ஒரு வாட்டி தான் மயக்கத்துல இருந்து முழிக்கிறாராம் ஆனா என்னதான் முழிச்சாலுமே பயத்துல பயங்கரமா அலறிட்டு இருப்பாராம் சோ இதன் காரணமாவே இவரோட கையை வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட்டி போட்டு வச்சிருந்திருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் நம்ம கணேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அப்படி இருந்தாலுமே பயபுல இத்தனை நாள் இங்க இருந்தா பாத்தீங்களா இந்த ஒரு கேப்ல ஒரு நூறு நூத்தி பத்து வாட்டி சூசை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருந்திருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கணேஷுமே மென்டலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸுமே பரிந்துரைக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதாங்க இந்த இடத்துல வந்து உடைக்கிறாங்க அதே நாடா அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா நம்ம தாமஸ் நாடானா இவர் வீட்டுக்கு வந்து சோதிக்கும் போது நம்ம ஹீரோ தூங்க சொல்லி இருப்பாரு பாத்தீங்களா அதுக்கப்புறம் தானே வந்து அந்த கேமரா செட் பண்றது தாய்த்து கட்டுறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி தருப்பாரு பாத்தீங்களா அப்படி இவர் வந்து அந்த சர்ச் பண்ணிட்டு இருக்கும் இவருக்கு வந்து கணேஷை பத்தி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கும் ஸோ இப்படிதான் இவருமே நம்ம ஹீரோட மனைவி சாவில வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாரு ஆனாலுமே கணேஷை வந்து அவனோட வாயால எல்லா வாக்கு மூலம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணேஷை வந்து அந்த இடத்துல தூண்டி விட்டுட்டு வந்திருப்பாரு அதன் பிறகு கணேஷுமே எல்லா உண்மையும் சொன்னதுக்கு தாமஸ் நாடானா உனக்கு இது மட்டும் பத்தாதரா உனக்கு இன்னுமே வேணும்டா அப்படின்ற மாதிரி நம்ம கணேஷை இன்னுமே வந்து தூண்டி விட்டு இருப்பாரு ஸோ இதன் காரணமா தான் நம்ம கணேஷுமே உண்மையிலேயே நம்மளோட மனைவியோட ஆத்மா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு போல அதை நம்மள பழிவாங்க வருது போல அப்படின்ற